அஸ்லாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னாக்கா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கான் வரும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தான் செஞ்சேன். இட்லி செஞ்சதுக்கப்புறமா எல்லாருக்கும் பசியார வச்சு கொடுத்துட்டு நானும் பசியாறிட்டு அடுத்து எப்போதும் போல் என்னோடய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரெய்ஹானாவும் ரியாஸும் பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டாங்க. சரி ஓகே, நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து கிச்சனில் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருந்துச்சு. ஸோ அதையுமே வந்து அப்படியே சைடு பை சைடு பார்த்துட்ருந்தேன். அதாவது நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கிறேன், நம்மளோட மைக்ரோவேவ் அவன் இருக்கு இல்லையா, அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவர்லாம் எடுத்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே இருந்தேன். அதாவது அவசரமாக என்ன பண்ணுறதுன்னா இந்த ஸ்டாண்டுக்கும் கீழே வந்து அப்படியே வச்சிடுறது. அந்த மாதிரி வச்சு வச்சு நிறைய சேர்ந்துருச்சு அந்த இடத்துல சரியான டஸ்ட்டு. ஸோ அதனால் அந்த கவர் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அந்த இடத்த ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டேன். அந்த கவர் எல்லாத்தையும் தனியாக ஒரு பெரிய கவரில் போட்டு அதை தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா கையோடு பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக வந்து பெருக்கி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு, அதாவது க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ மதியானத்துக்கான சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து சாம்பார் தான் வைக்கிறேன். ஸோ காய்கறி பார்த்திங்கன்னா நிறையவே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ அந்த காய்கறி எல்லாமே அப்படியே இருந்துச்சு, அது எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து காய்கறியை ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் இன்றைக்கி ஏதாவது பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காய்கறியெல்லாம் கலந்து சாம்பார் வச்சுட்டு, அதுக்கப்புறம் கீரை இருந்துச்சு, கீரையும் ஆக்கிட்டு வாழைக்காய் இருந்துச்சு, வாழைக்காயையும் பொரிச்சிடலாம் சாம்பாருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே தான் நான் வந்து இன்றைக்கி சமைச்சிட்ருக்கேன். அதாவது இன்றைக்கி மதியானம் லஞ்சு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சுருக்கிறேன், தொட்டுக்கிறதுக்கு கீரையும் வாழைக்காயும் அவ்வளோதான். சோறு வந்து ஆல்ரெடி வேலை முடிஞ்சிருச்சு, சோறு ஆக்கி வச்சுட்டேன். இப்போ வந்து சாம்பார் வச்சிட்ருக்கேன். ஸோ எல்லாத்தையும் சமைச்சு எடுத்து வச்சிட வேண்டியதுதான். இப்போலாம் காலையில் எந்திரிக்கிறதுக்கே கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பனி பெய்யுது, சரியான பனி. இந்த வருஷம் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது, போன வருஷம் கூட அவ்வளோ பெய்யலை, இந்த வருஷம் சரியான பனி. வீட்டுக்குள்ளேயே, எங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து பனி பெய்யுது. எனக்கு வந்து அது ஆச்சரியமாக இருக்குது. இது வந்து சீட்டு வீடு தான், அந்த சீட்டு வீட்லேயே பார்த்தீங்கன்னா பனி வந்து வீட்டுக்குள்ளேயே அப்படியே முத்து முத்தாக வந்து விழுந்துக்கிட்டே இருக்குது, அந்தளவுக்கு சரியான பனி. எந்த அளவுக்கு சீட்டுக்குள்ளற பனி பெய்யுது அப்படிங்கிறத கூட நான் சின்னதாக ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன், முடிஞ்சால் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் சமையல் வேலை எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன். சோறு ரெடி, கீரை ரெடி, அப்புறம் சாம்பார், வாழைக்காய் எல்லாமே வந்து சமைச்சு முடித்தாச்சு. அடுத்து கொஞ்சம் ஏன மட்டும் இருக்குது, அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் என்னால் கண்டினியூஸாக வீடியோஸ் வந்து போட முடியல. அதாவது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை தான் வீடியோ போடுற மாதிரி இருக்குது, கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால, வேறு எதுவும் இல்லை. ஆனால் ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோஸாச்சும் நான் போட்டுருவேன். ஸோ ஷார்ட்ஸ் வந்து பாருங்கள், எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எல்லாருமே வீடியோவில் பார்த்துருப்பீங்க வீட்டுக்குள்ளேயே எவ்வளோ பனி பெய்யுதுன்னு சொல்லிட்டு, போன வருஷம் இந்தளவுக்கு பனியெல்லாம் பெய்யலை, இந்த வருஷம் இந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நல்லா தூங்கிட்டு இருந்தோம், மழை மாதிரி டப்பு டப்புன்னு வந்து தண்ணி விழவும் சடனாக எந்திரிச்சு பார்க்குறேன் சரியான பனி, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அதான் வீடியோ எடுத்தேன், அதாவது வீடியோவில் போடணுங்கிறதுக்காக நான் எடுக்கலை, சும்மா எடுத்தேன். இப்போ அதை பற்றி பேசவும் அதை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வந்து ஹிஜாப் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறோம், ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் வந்து சொல்கிறேன். வீட்டில் இருந்தே நீங்கள் இந்த ஹிஜாப் பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட ஹோல்சேல் ரேட்டில் ஹிஜாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வந்து ஆர்டர் போட்டுக்கலாம். அடுத்து சிங்கிள் பீஸும் நம்மக்கிட்ட ஹிஜாப் வந்து கிடைக்கும். நீங்கள் நேரில் நம்ம வீட்டுக்கு வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். அன்றைக்கி மதியானம் சமைச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறமா வேறு ஏதோ வேலைலாம் பார்த்துட்டு இருந்தேன், அதை வந்து நான் வீடியோ எடுக்கலை.
அடுத்து ஈவினிங் தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஈவினிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹிஜாப் ஆர்டர் போட்டிருந்தோம், அந்த பார்சல் வந்துச்சு, அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஹிஜாப் இருந்துச்சு இல்லையா, அது வந்து நான் ஒரு ஆஃபர் மாதிரி போட்டிருந்தேன், அதுக்கான பார்சல் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். ஆர்டர் வந்த அந்த ஹிஜாப் மட்டும் பார்சல் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதை அப்படியே வீடியோ எடுத்தேன். இந்த ஹிஜாப் வீடியோ வரைக்கும் தான் அன்றைக்கி வந்து எடுத்தேன். அதுக்கப்புறம் வீடியோ எதுவுமே எடுக்கலை, ஏன்னா சுத்தமாக டைமே இல்லை, அதனால் அப்படியே விட்டுட்டேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, காலிஃப்ளவர் வந்து நான் கட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோ வந்து இன்னொரு நாள் ஈவினிங்கில் எடுத்தது, நைட்டு டின்னருக்கு தான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி டின்னர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் அதுக்கு வந்து காலிஃப்ளவர் குருமா வந்து செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த காலிஃப்ளவர் வந்து சின்ன சின்ன பீஸாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா காலிஃப்ளவர் குருமா வேலையை கண்டினியூ பண்ணலாம். அது வரைக்கும் மாவு நல்லா ஊறும் இல்லையா, அதனால் வந்து காலிஃப்ளவரை கட் பண்ணி வச்சுட்டு அடுத்து மாவு பிசைஞ்சிட்ருக்கிறேன். மாவை பிசைஞ்சி வச்சுட்டு தான் நம்ம குருமா வேலையை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை வெதுவெதுப்பான தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2 times வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த காலிஃப்ளவர் குருமா நான் எப்படி வச்சேங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இங்கே வந்து ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை தோலெல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 10 பூண்டு வந்து தோல் உரித்து வச்சுருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினாவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுட்டு ஒரு பேன் வச்சுருக்கிறேன். இதில் வந்து 1 tablespoon ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் வந்து லைட்டாக சூடு வந்தாலே போதும். இதில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த காலிஃப்ளவரை போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு காலிஃப்ளவரை நம்ம எடுத்து வச்சிடலாம். காலிஃப்ளவர் எடுத்து வச்சதுக்கு அப்புறமா இதே ஆயிலே பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் குருமாக்கான மசாலாவை வதக்க போகிறோம். அதுக்கு வந்து 1.5 spoon அளவுக்கு இந்த மாதிரி சின்ன ஸ்பூனால் 1.5 spoon அளவுக்கு ஜீரகம், அடுத்து அதே அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூடவே 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இந்த மசாலா கூட 1 spoon பொட்டுக்கடலை சேர்த்து வதக்க போகிறோம். பொட்டுக்கடலை எதுக்காக சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா குருமா வந்து கொஞ்சம் திக்காக கிடைக்கும் இல்லையா, அதுக்காக. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இது கூட முந்திரியும் சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்க்கும் போது அந்த குருமா இன்னும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹோட்டல் ஸ்டைலில் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டில் கிடைக்கும். உங்கள்கிட்ட முந்திரி இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, என்கிட்ட இல்லை, அதனால தான் நான் வந்து சேர்க்கலை. பொட்டுக்கடலை சேர்த்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை மிளகாய் வந்து ரொம்ப காரமாக இருக்கும், அதனால நான் வந்து 1 சேர்த்துருக்கேன். நீங்கள் எடுக்கிற பச்சை மிளகாய் எந்த அளவுக்கு காரமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை சும்மா ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். அடுத்து இது கூட நல்ல பெரிய தக்காளியாக பழுத்த தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லி புதினா அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லி புதினா மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிறேன், லாஸ்ட்டாக சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 by 1 சேர்த்து நம்ம வதக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். 1 வதங்கினதுக்கப்புறம் தான் இன்னொன்று சேர்க்கணும்னு தேவையில்லை. 1 by 1 சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வதக்கி ஆற வச்சிடணும். ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, நம்ம வதக்கி ஆற வச்ச மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். அடுத்து ஒரு சின்ன சைஸு உருளைக்கிழங்க தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த குருமாலாம் நம்ம வந்து பச்சை பட்டாணியும் சேர்த்து கூட செய்யலாம். அன்னைக்கு வந்து என்கிட்ட பச்சை பட்டாணி இல்லை, அதனால் நான் வந்து சேர்க்கலை. உங்கள்கிட்ட இருந்துச்சுனாக்கா காலிஃப்ளவர் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி இது எல்லாமே சேர்த்து கூட அந்த குருமா செய்யலாம். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல நம்ம வந்து குருமா வைக்க போகிறோமோ அதில் வந்து 1.5 tablespoon அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு ஆயில் சூடு வந்ததும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த காலிஃப்ளவரையும் உருளைக்கிழங்கையும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வதக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கலாம். எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா மசாலா வந்து 1 by 1 சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து 1/2 spoon மஞ்சத்தூள், 1/2 spoon மிளகாய் தூள், 1.5 spoon வந்து தனி மல்லித்தூள் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா வந்து அதுவும் ஒரு 1.5 spoon அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம்.
சேர்த்துருக்க மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த மசாலாவையும் சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். நம்ம சேர்த்துருக்க எல்லா மசாலாவும் அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறமா குருமா நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும். ஸ்டவ் வந்து சிம்லேயே இருக்கட்டும், இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து ஓரளவுக்கு திக் ஆகட்டும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிசைஞ்சு வச்சுருந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு, அதனால் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்து வச்சுட்டேன். அடுத்து சப்பாத்தி வந்து தேய்ச்சி இன்னொரு அடுப்பில் நம்ம வந்து சப்பாத்தியை போட்டு எடுக்க போகிறோம். அதுங்காட்டிலும் நம்மளோட காலிஃப்ளவர் குருமா வந்து நல்லா கொதிச்சிருச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டு உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு மூடி வைக்க போகிறேன். நடுவில் நடுவில் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி கலரிக்கிட்டே இருப்பேன், ஏன்னா அடி பிடிச்சிரும் இல்லையா, பொட்டுக்கடலை சேர்த்துருக்கோம். அதனால் அப்பப்போ நம்ம வந்து கலரிக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ் வந்து சிம்மலேயே இருக்கட்டும். இன்னொரு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சு தோசைக்கல் வச்சுருக்கிறேன். கல் வந்து சூடாகிட்டு இருக்கட்டும். அதுங்காட்டிலும் நான் இங்கே வந்து சப்பாத்தியெல்லாம் தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2-3 சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கங்காட்டிலும் மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நான் வந்து சப்பாத்தியாக தேய்ச்சி எடுத்துருவேன். இப்போ நம்ம காலிஃப்ளவர் குருமா பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடியாக போகுது. லாஸ்ட்டாக இதில் வந்து 1 ஸ்பூன் வெந்தயக்கீரை அதாவது கஸ்தூரி மேத்தி வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தோசைக்கல் சூடு வந்துருச்சு, அதனால் தேய்ச்சி வச்சுருக்கிற சப்பாத்தியை ஒன்று ஒன்றா போட்டு சுட்டு எடுத்துக்க போகிறேன். சுட்டு வச்சுருக்க சப்பாத்தி எல்லாத்தையுமே அந்த ஹாட் பாக்ஸில் எடுத்து மூடி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா சாப்பிட்ற டைமில் ஓரளவுக்கு நல்லா சூடாக இருக்கும். ஸோ சூடாக சப்பாத்தி சாப்பிடும்போது அது இன்னும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு வந்து நெய்யோ ஆயிலோ சேர்த்து சுட மாட்டேன், சும்மாவே தான் சுடுவேன். ஏன்னா மாவு பிசையும் போதே நம்ம வந்து ஆயிலோ நெய்யோ சேர்த்து தான் பிசைவோம், அதனால் சும்மாவே சுட்டுருவேன். நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். பட்டு சில டைமில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ஓரத்தில் வந்து கொஞ்சம் ஆயிலோ நெய்யோ சேர்த்து சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவும் ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அந்த மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னு தோன்ற டைமில் பார்த்தீங்கன்னா 1-2 சப்பாத்திக்கு நெய்யோ ஆயிலோ சேர்த்து சுட்டு சாப்பிடுவேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட டின்னர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லாருமே வந்து சேர்ந்து உட்காந்து சாப்பிட போகிறோம். இப்போ நான் வந்து ஒருத்தருக்காக பரிமாறிட்டிருக்கேன். இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நீங்களும் இதே போல் காலிஃப்ளவர் குருமா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.